Welcome to TS Max channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி மாதிரியான எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்குற மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த டைரக்ஷன் ப்ராப்ளம் கொஷின்ஸ்லேயே ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்ட் ஒன்னில் வந்து நம்ம பேசிக்கான டைரக்ஷன் கொஷின்ஸ் வந்து ஒரு டென் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம் பார்ட் டூவில் வந்து பித்தாகரஸ்திரம் யூஸ் பண்ணி வர டைரக்ஷன் ப்ராப்ளம் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணியிருப்போம் ஓகே ஸோ அந்த பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோ பார்த்து பார்த்துட்டு இந்த பார்ட் த்ரீ பாருங்கள் இன்னும் நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ வாங்க இப்போ பார்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கிளை பேஸ் பண்ணி வர டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ஆங்கிள்ஸை பற்றினா ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த டைரக்ஷன் மேப் பாருங்கள் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு இருக்கு இல்லைங்களா ஸோ இதில் நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கு நடுவில் என்ன டைரக்ஷன் இருக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டும் ரைட் ஆங்கிள் இருக்குது ஸோ ஆப்வியஸாக வந்து நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி அதே மாதிரி ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி ஆங்கிள் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் சவுத் இஸ் நைன்டி டிகிரி ஆங்கிள் பிட்வீன் நார்த் அண்ட் வெஸ்ட் இஸ் நைன்டி டிகிரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஆங்கிள் பிட்வீன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு சால் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி சிம்லர்லி ஆங்கிள் பிட்வீன் நார்த் அண்ட் வெஸ்ட் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஓகே ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் இருக்கிறதால அது நைன்டி டிகிரின்னு சொன்னோம் இது எப்படி அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னா ஆங்கிள் ஆனிய ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஸ்ட்ரைட் லைனோடய ஆங்கிள் எவ்வளோவா இருக்குன்னா ஒன் எயிட்டி டிகிரி ஓகேங்களா ஸோ ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்றது ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறதால அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கும் அதே மாதிரி நார்த்தும் சவுத்தும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதால ஆங்கிள் பிட்வீன் நார்த் அண்ட் வெஸ்ட் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஓகே ஸோ நெக்ஸ்ட்ஸ்

நெக்ஸ்ட்டு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா எப்படி வரும் ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷன்னா எப்படி வரும்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஸோ இது வந்து பார்ட் ஒன் வீடியோவில் அதாவது பேசிக் டைரக்ஷன்ஸ் கொஷின்ஸ் நடத்தும் போதே நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கிளாக் எடுத்துக்கலாம் அந்த கிளாக்கில் வந்து டைம் நான் ஜஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் ஓகே லெவன் டென் லெவன் ஓகே ஸோ இதில் நம்மளுக்கு முள் எப்படி சுற்றும் இப்படி வந்து ஒரு சின்ன முள் இருக்கும் இப்படி ஒரு பெரிய முள் இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு முள் எப்படி வந்து சுற்றிக்கிட்டே வரும் கடிகாரத்தில் இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு ஒன்லேருந்து டூ போவும் த்ரீ ஃபோரும் ஃபைவ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டேரக்ஷனில் அப்படி சுற்றிட்டு வரும் இல்லையா ஸோ அந்த முள் சுத்துகிற அந்த டேரக்ஷன்லேயே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த முள் சுத்துகிற டேரக்ஷனை என்னென்னு சொல்லுவோம் கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி வர டேரக்ஷனை ஆன்டி கிளாக் ஒய்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆன்டி கிளாக்வைஸ் ஓகேங்களா ஸோ இந்த கடிகாலத்தில் முள் சுத்தரதிசையை வந்து கிளாக் வைஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக டுவெல் லெவன் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஆன் கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் இதில் ஏதா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சுத்தமாக வந்து தப்பாகிடும் ஓகேங்களா இது நல்லா வந்து மைண்ட் பண்ணிக்குங்க ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் ஷாலினி இஸ் ஃபேஸிங் வெஸ்ட்டு ஸோ ஷாலினி வந்து வெஸ்ட்டு சைடு பார்த்த மாதிரி நிற்கிறாங்க ஷி டேர்ன்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் ஸோ நம்மளுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷனா இப்படி போனால் கிளாக் வைஸ் அதாவது கடிகாரம் முள் வந்து சுத்தம் இல்லையா அந்த திசையில் போனால் கிளாக் வைஸ் ஸோ இது வந்து வைஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் போனால் ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மூவ் பண்ணுறாங்க ஸோ இதான் வந்து வெஸ்ட்டு சைடில் தான் அவங்க இருப்பாங்க இப்போது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மூவ் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் நைன்ட்டி டிகிரின்றது இது அதாவது சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தான் மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ நைன்ட்டியில் பாதி வந்து நம்மளுக்கு ஃபாட்டி ஃபைவ் ஓகே ஸோ இதில் பாதி மீன்ஸ் இவ்வளோ எடுத்துக்கலாம் கரெக்டுங்களா ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இந்த ஃபார்ட்டி ஃபைவாக இருக்கும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைஸ் நைன்டி டிகிரி ஓகே ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இருக்காங்க இப்போது

இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடுது இல்லையா ஸோ இங்கேருந்து திருப்பியும் இப்படி போகும்போது ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரின்றதால லாஸ்ட்டில் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து வந்து நிற்பாங்க ஓகேங்களா ஸோ விச் டைரக்ஷன் இஸ் ஷீ ஃபேஸிங் நவ் ஸோ இப்போ எந்த டைரக்ஷனை பார்த்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் எந்த டேரெக்ஷனில் இருக்காங்கன்னு பாருங்கள் நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்காங்க ஸோ டேரக்ஷன் வந்து நார்த் ஈஸ்ட் த அவர் ஆன்சர் இஸ் நார்த் ஈஸ்ட் செகண்ட் கொஷின் சத்தீஷ் இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட் ஸோ ஈஸ்ட்டு சைடு வந்து சதீஷ் நிற்கிறாரு He டேர்ன்ஸ் 90 டிகிரி தி ஆன்டி கிளாக் வைஸ் direction. ஸோ இங்கேருந்து இருந்து anti வைஸ் டேரெக்ஷனில் அவங்க மூவ் பண்ணுறாரு எவ்வளோன்னா 90 டிகிரி ஸோ கிளாக் வைஸ்னால் இந்த மாதிரி போகணும் டைம் கிளாக் போதுங்க இல்லைங்களா அந்த சைடு போகணும் க்ள கிளாக் வைஸ்னால் அதுக்கு ஆப்போசிட் இப்படி போகணும் ஓகேங்களா ஸோ ஆப்போசிட் டேரெக்ஷனில் நைன்டி டிகிரி மூவ் பண்ணியிருக்காரு ஓகே

ஸோ ஒன் எயிட்டி டிகிரின்னா நம்மளுக்கு தெரியும் ஆங்கிள் ஆன் ய ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து போகிறாரு அப்படின் போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த சைடு இப்படி வராரு ஆன்டி கிளாக் ஒய்ஸ்ன்றதெல்லாம் நான் இந்த சைடு போகிறேன் ஓகேங்களா ஸோ ஒன் எயிட்டி டிகிரி விச் டேரக்ஷன் இஸ் சி ஃபேஸிங் நவ் ஸோ இப்போ எந்த டேரக்ஷனில் அவர் இருக்காருன்னு கேட்குறாரு பாருங்கள் ஆப்வியஸாக வந்து வெஸ்ட்டு சைடில் தான் இருக்கார் ஓகேங்களா ஸோ ஆன்சர் இஸ் வெஸ்ட் தேர்ட் கொஷின் மாலா இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட் மாலான்றவங்க ஈஸ்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க ஷி டேர்ன்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இன் கிளாக் வைஸ் டெரக்ஷன் ஸோ கிளாக் வைஸ் டெரக்ஷன் மீன்ஸ் திஸ் டெரக்ஷன் ஓகே ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி மூவ் பண்ணணும் இதில் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறது வந்து நைன்டி டிகிரி இல்லையா ஸோ நைன்டி டிகிரி மூவ் பண்ணியாச்சு இப்போ இன்னும் எவ்வளோ டிகிரி மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மூவ் பண்ணணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கு உள்ள நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி இது ஃபுல்லாக நைன்டி டிகிரி இல்லையா ஸோ இதில் நான் பாதி மட்டும் மூவ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மூவ் பண்ணால் போதும் இன்னும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரதுக்கு ஆல்ரெடி நைன்ட்டி மூவ் பண்ணியாச்சு ஸோ நைன்ட்டி வந்து தேர்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஸோ அதர் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் நம்மளுக்கு மூவ் பண்ணால் போதும் ஸோ இந்த ஃபுல் நைன்ட்டியில் வந்து நான் நான் பாதி மட்டும் நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகே ஸோ நைன்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி

ஓகேங்களா ஸோ ஒன் எயிட்டி டிகிரி மூவ் பண்ணணுன்னாவே அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம ஒன் எயிட்டி டிகிரி மார்க் பண்ணால் போதும் ஸோ லாஸ்ட்டில் வந்து இந்த பிளேஸில் இருக்காங்க விச் டேரக்ஷன் இஸ் ஷி ஃபேஸிங் நவ் ஸோ இப்போ எந்த டைரக்ஷனில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காங்க பாருங்க நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து அவங்க இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோர்த்து கொஸ்டின் ஷிவா இஸ் ஃபேஸிங் சவுத்து ஸோ ஷிவான்றவர் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறாரு ஷி டேர்ன்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷன் ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் மீன்ஸ் திஸ் டேரெக்ஷன் ஓகே ஸோ இந்த டேரெக்ஷனில் தான் போகணும் நம்ம இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைன்டி டிகிரி மூவ் பண்ணிடலாம் ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி இன்னும் நம்ம மூவ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி மீன்ஸ் அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கிறேன் ஏன்னா நைன்ட்டியில் பாதி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ பாதி மூவ் பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூ மூவ் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரியில் இந்த இடத்துல இருக்காங்க அவங்க இப்போது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அண்ட் தென் ஹண்ட்ரட் டிகிரி இன் கிளாக் வைஸ் டெரெக்ஷன் ஸோ இன் இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி ஓகே ஸோ நைன்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அண்ட் தென் ஹண்ட்ரட் டிகிரி இன் கிளாக் வைஸ் டேரக்ஷன் ஸோ இந்த இடத்துலேருந்து வைஸ் டேரெக்ஷன் மூவ் பண்ணுறாங்க க்ளாக் வைஸ்னால் இந்த டெரெக்ஷனில் போகணும் ஹண்ட்ரட் டிகிரி மூவ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வரும்போது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே ஸோ ஹண்ட்ரட்ல ஃபிஃப்டி ஃபைவ் மூவ் பண்ணிடுறாங்க பேலன்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்குது ஸோ ஃபா இங்கே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் மூவ் பண்ணியாச்சு பேலன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மூவ் பண்ணணும் இல்லையா ஸோ நைன்டி டேயில் பாதி இந்த இடத்துல மூவ் பண்ணிடும் ஓகே ஸோ இப்போ இந்த பிளேஸில் வந்து அவங்க இருக்காங்க லாஸ்ட்டாக ஓகேவா ஸோ விச் டேரெக்ஷன் ஃபேஸிங் நவு ஸோ இப்போ எந்த டைரெக்ஷனில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறாங்க அப்படின்னா சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நவுடூலை ஸோ ஆன்சர் இஸ் சவுத் ஈஸ்ட்டு ஸோ இந்த டேரெக்ஷன்ஸ்லாம் போடும்போது அதாவது இந்த டிகிரி மார்க் பண்ணும்போது இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்னா நம்ம எக்ஸாக்ட்டாக வந்து நடுவில் எடுத்துப்போம் ஃபிஃப்டி ஃபைனும் போது ஃபார்ட்டி ஃபைவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஹண்ட்ரட் டிகிரி வேணும்னா திருப்பி அந்த ஃபிஃப்டி ஃபைக்கே வந்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ வரணுமோ மீதி அவ்வளோ வந்து மூவ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போடணும் பட் வந்து சவுத்துக்கு ஈஸ்ட்டுக்கு நடுவில் தான் எப்படியாக இருந்தாலும் வருவோம் அப்படின்றதால அந்த அப்ராக்சிமேட் வந்து கிளிக் ஆகிடும் சப்போஸ் வந்து கொஞ்சம் பாயிண்ட்டில் வந்து ஒரு ஹண்ட்ரட் டிகிரி அந்த மாதிரி பாயிண்டில் வேரி ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணும் ஓகேவா ஃபிஃப்த்து கொஷின் அ மேன் இஸ் ஃபேஸிங் டு வேர்ட்ஸ் வெஸ்ட்டு ஸோ வெஸ்ட்டு சைடு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு அண்ட் டர்ன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிளாக் வைஸ் ஸோ இங்கேருந்து கிளாக் வைஸ் டேரக்ஷனில் வந்து மூவ் பண்ணுறாங்க ஓகேவா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு போது இவ்வளோ தான் ஏன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து நைன்ட்டி டிகிரி அதில் ஆஃப்ன்னும் போது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இவ்வளோ தான் வரும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் மூவ் பண்ணியிருக்காரு அகெயின் ஒன் எயிட்டி டிகிரி இன் கிளாக் வைஸ் திரும்பி வந்து கிளாக் வைஸே மூவ் பண்ணுறாரு ஒன் எயிட்டி டிகிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரினாவே அந்த லைனை வந்து என்ன எந்த பாயிண்டில் இருக்கமோ அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இங்கேருந்து இருந்து ஒன் எயிட்டி டிகிரி வந்து மூவ் பண்ணுறாங்க ஸோ ஒன் எயிட்டி டிகிரி மூவ் பண்ணி இப்போ வந்து இந்த பாயிண்டில் வந்துட்டாங்க ஓகேங்களா தென் டேர்ன்ஸ் டூ செவன்ட்டி டிகிரி டிகிரி இன் ஆன்டி வைஸ் டைரக்ஷன் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க இந்த சைடு வந்து மூவ் பண்ணுறாங்க இவ்வளோ அப்படின்னா டூ செவன்ட்டி டிகிரி மூவ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மூவ் பண்ணுறேன் நான் இங்கேருந்து இங்கே வரும்போது ஒன் எயிட்டி டிகிரி மூவ் பண்ணியாச்சு ஸோ டூ செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டியை வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நைன்ட்டி டிகிரி வரும் இல்லைங்களா ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது ஒன் எயிட்டி டிகிரி மூவ் பண்ணியாச்சு இன்னும் நைன்ட்டி டிகிரி வந்து மூவ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் இல்லையா ஸோ நான் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணிடுறேன் மீதி பேலன்ஸ் வந்து இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மூவ் பண்ணால் போதும் ஸோ இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மூவ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ஃபுல்லாக நைன்டின்றதால நைன்ட்டியில் ஆஃப் ஸோ இந்த அளவு மட்டும் நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக இந்த பிளேஸில் இருக்காங்க இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாயிண்ட்டில் வந்தாச்சு இந்த பாயிண்ட்டில் வந்ததுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் டூ செவன்ட்டி டிகிரி வந்து மூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்றதால ரிட்டன் திருப்பி அப்படியே போகிறோம் ஆல்ரெடி ஒன் எயிட்டி வந்தோம் இல்லையா அதே ஒன் எயிட்டி டிகிரிக்கு நம்ம போகிறோம் அங்கே போயிட்டு டூ செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி மைனஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வந்து போயிட்டோன்றதால் மீதி வர பேலன்ஸ் நைன்டி டிகிரி மூவ் பண்ணணும் ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஃபிஃப்டி இல்லையா சாரி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் டிகிரி அதனால நைன்ட்டி டிகிரி வந்து இங்கே மூவ் பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்க இன் விச் டேரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங் நவு ஸோ எந்த டேரெக்ஷனில் ஃபேஸ் பண்ண மாதிரி அவங்க நின்றுட்டுருக்கிறதா கேட்குறாங்க சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து அவங்க இருக்காங்க ஓகேவா ஃபேஸ் பண்ண மாதிரி ஸோ ஆன்சர் இஸ் சவுத் வெஸ்ட்